நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அருமையான ஹிந்தி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்று, அவரிடம் பணம் இல்லாமல் இருந்தது. இருந்ததுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். உஸ்கே பாஸ் ருப்பியே நஹி தே. உஸ்கே அவர், உஸ்கே பாஸ்னா அவரிடம், ருப்பியே ரூபாய் பணம், நஹி தே இல்லாமல் இருந்துச்சு. இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். நஹி தேனா இல்லாமல் இருந்தது. இரண்டு, அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்கணும், அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்குங்க? அக்லி ட்ரெயின் கித்தனை பஜேகை. ட்ரெயின்ங்கிறது ஆங்கில வார்த்தை. அக்கலைனா அடுத்த, அந்த அக்கலை அப்படிங்கிறோட பெண்பால் வார்த்தை அக்கலி. ஏன்னா ட்ரெயின் அப்படிங்கிறது பெண்பால், எல்லா வண்டிகளுமே பெண்பால் தான். அக்கலி ட்ரெயின் கித்தனை பஜை, எத்தனை மணிக்கு? பஜேனா மணி, கித்தனைனா எத்தனை. கித்தனை பஜைனா எத்தனை மணிக்கு, கைனா இருக்குது. அக்கலி ட்ரெயின் கித்தனை பஜேகைனா எத்தனை மணிக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது. மூன்று, இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஒரு ரோட் சைடு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், இங்கே சுத்தமாக இல்லை, அந்த ஓனரையோ அல்லது அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், ஜஹக்கோ சாப் ரக்கேன். ஜஹக்கோ, ஜஹக்னா இடம், ஜஹக்கோனா இடத்தை, சாப்னா சுத்தம், சாப் ரக்கேன் அப்படின்னா சுத்தமாக வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாக்க சாப் ரக்கேன் ஜி அப்படின்னு ஜி போட்டுக்கலாம். நான்கு, தூங்க முடியல, நைட்லாம் தூங்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஹிந்தியில் சோ நகி சக்தா, ரொம்ப கவலையாக இருக்கலாம், அல்லது கொசு தொல்லையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சத்தம் காரணமாக இருக்கலாம். அதை எப்படி சொல்லணும்? தூங்க முடியலங்கிறத சோ நகி சக்தா, சோனா தூக்கம், நகி சக்தானா முடியலை, சக்தானா முடியும், நகி சக்தானா முடியலை, சோ நகி சக்தானா தூங்க முடியலை. ஐந்து, நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? கியா ஆப்கோ சிந்தா ஹோ ரஹி ஹோ? கியா ஆப்கோ, நீங்கள் சிந்தானா கவலை, சிந்தா ஹோ ரஹி ஹோனா கவலைப்படுகிறீங்களா? கேங்கிறது கேள்விக்காக போடுறது. ஆறு, நாளை இன்னும் அதிக குளிராக இருக்கும். நார்த் இந்தியா, டெல்லி, பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து டிசம்பர் நவம்பர்லேருந்தே குளிர் ஆரம்பிச்சிடும், ஜனவரி முடிய குளிர் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தும், 5 டிகிரிஸ் மைனஸ்க்கு வரைக்கும் போயிடும். புதுசாக இங்கேருந்து போகிறவங்க, சவுத்துலேருந்து போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஃபோர்காஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அதனால் பக்கத்தில் இருக்கிட்ட கேட்குற நாளைக்கு எப்படி இருக்கும்? கல் அவர் அதி தண்டா ஹோகா, அவர் சொல்கிறார் கல் நாளைக்கு அவர் மேலும் அல்லது இன்னும் அதி தண்டா, அதிக குளிராக ஹோகனாக இருக்கும். கல் அவர் அதி தண்டா ஹோகா, நாளைக்கு இன்னும் குளிராக இருக்கும். ஏழு, அவருக்கு அதிக தலைவலி இருக்கிறது. டாக்டர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறோம், அவருக்கு ரொம்ப தலைவலி இருக்குங்க, அதுக்கு ஏதாவது மறந்து கொடுங்க. உசே ஜோர்ஸு அல்லது உசே ஜோர்கா சிர் தர்த்கை, உசேனா அவர், உசே அவருக்கு இந்த இடத்துல, ஜோர்கா அதிகமான, சிறுனா தலை, தர்த்துனா வலி, சிர் தர்த்துனா தலைவலி, உசே ஜோர்கா சிர் தர்த்துகை அதிகமான தலைவலி இருக்கிறது. எட்டு, அவர் என்ன அடிக்க வராருங்க? அவர் என்ன அடிக்க வருகிறார் அப்படின்னு ஒருத்தட்ட இன்னொருத்தட்ட நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? வக் முஜே பீட்னே ஆராகாகை, வக் அவர் முஜே என்னையை பீட்னே அடிக்கிறதுக்கு ஆராகாகை வர்றாரு, ஆராகாகைனா வந்துக்கிட்டு இருக்காரு. வக் முஜே பீட்னே ஆராகாகைனா அவர் என்ன அடிக்க வந்துக்கிட்டு இருக்காரு. ஒன்பது, நான் சாப்பிட வேண்டும், அப்போ வாங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரலாம், இல்லை நான் சாப்பிட்டு வரேங்க, இல்லை வந்துட்டு வரேன், இல்லை நான் சாப்பிட்ணுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நேரங்களில் முஜே கானாகை, அவ்வளோதான், முஜே கானா சாயே எனக்கு அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேண்டும் அப்படின்னு ஆகி போயிடும். நான் சாப்பிட வேண்டும் அப்படின்னா முஜே கானாகை, எனக்கு சாப்பிட வேண்டும். நான் பார்க்கணும் அப்படின்னா முஜே தேக்னாகை, முஜே தேக்னாகை, நான் நடனம் ஆடணும் அப்படின்னா முஜே நாச்சனாகை
அப்படின்னா முன்னா நடனம் ஓட வேண்டும். பத்து, கொஞ்சம் சர்க்கரை வேணுமாங்க டீக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் அப்படின்னா இந்த எப்படி சொல்லணும், பஸ் தோடா சா, பஸ் தோடா சா, தோடானாலே கொஞ்சம் தான், தோடானாலே கொஞ்சம் தான், பஸ் தோடா சானா கொஞ்சம். பதினொன்று, அவரை உள்ளே அனுப்பினார் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு இன்டர்வியூ கூட போயிருக்கோம், ஒருத்தரை மட்டும் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற கேட்குறாரு அவர் எங்கே போ, அவரை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க, அனுப்பிச்சிட்டாரு. உசே அந்தர் பேஜ்தியா, உசே அவரை அந்தரை உள்ளே பேஜ்னு அனுப்புறது, பேஜ்தியானா அனுப்பிட்டார், ஆனது அனுப்பினார். உசே அந்தர் பேஜ்தியானா அவரை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. பன்னிரெண்டு, உருளைக்கிழங்கை உரிக்க சொல்லுங்கள், ஹோட்டல்லையோ அல்லது வேறு ஒரு இடத்துல வீட்டில் ஃபங்க்ஷன்லையோ சொல்கிறோம், உருளைக்கிழங்கை உரிக்க சொல்லுங்கள். ஆளு சீலனே கேலியே ககே, ஆளுனா உருளைக்கிழங்கு, ஆளு சீலனை கேலியே உரிப்பதற்கு, சீலனை கேலியானா உரிப்பதற்கு, ககேன் சொல்லுங்கள், மரியாதை சொல்கிறது ககே, இந்த இன் வந்துட்டாலே இந்த மரியாதை சொல் தான், ககோ அப்படின்னா சொல்லு, ககேன் அப்படின்னா சொல்லுங்கள், ஆலோசனை கேளியே ககேன், உருளைக்கிழங்கை உரிக்க சொல்லுங்கள். பதிமூணு, இப்போ கொஞ்சம் நீளமான வார்த்தை மாதிரி இருக்கும், இருந்தாலும் ரெண்டாக பிரித்து கொடுத்துருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு, வெங்காயத்தை நறுக்கி ஒரு தட்டில் வையுங்கள். பியாஜ் கோ காட்கர், அடுத்த வார்த்தை எக் ட்ரேமே ரக் லீஜியே, பியாஜ்னா வெங்காயம், பியாஜ்க்குனா வெங்காயத்தை, காட்கர் கட் செய்யுங்க, காட்டுனா கட் பண்ணுறது நறுக்கிறது, காட்கர்னா நறுக்க செய், கர்னா செய்ய தெரியும் உங்களுக்கு, காட்கர்னா நறுக்க செய்கிறது நறுக்கிறது, பியாஜ் கோ காட்கர் வெங்காயத்தை நறுக்குங்க. எக் ட்ரேமே, ட்ரேங்கிறது ஆங்கில வார்த்தை, ஏக்குனா ஒன்று, எக் ட்ரேமேனா ஒரு தட்டில் ஒரு ட்ரேயில், லக் லீஜியே வையுங்க, மரியாதையாக சொல்கிறது லீஜியன்னா தட்டில் வையுங்க. பதினான்கு, அவளை பார், அவளை பார் அப்படின்னா உசே தேக்கோ, அவ்வளோதான், உசே அவன் அவள் அவர் எல்லாத்துக்கும் உசே தான், இடத்தை பொறுத்து நம்மளாக புரிஞ்சுக்கணும், உசே தேக்கோ அப்படின்னா அவளை பார். பதினைஞ்சு, இதை சத்தமாக படிங்க, அது எப்படி சொல்லணும், நமக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம ஹிந்தி படிக்க சொல்லணும், வாசிக்கிறதுக்கு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கெல்லாம். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் முக்கியமான செய்தி வந்திருக்கு, பக்கத்தில் இருக்கிற இசையை ஜோர்ஸே படேன், இசையை இதை ஜோர்ஸே சத்தமாக படேன் படியுங்க, இசையே இதை ஜோர்ஸே படேன் சத்தமாக படியுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனால் வாசிக்க சொல்கிறோம் இன்னொருத்தர், அவ்வளோதான். பதினாறு, என் வீடு கிழக்கு நோக்கி உள்ளது, மேரா கர் பூர்வ்கி அவர் கை, மேரா கர் என்னோடய வீடு பூர்வ்கி கிழக்கு நோக்கி, பூர்வனா கிழக்கு, பூர்வ்கினா கிழக்கு நோக்கி அவர் கை இருக்குது. பதினேழு, நான் வெளியிலே செல்கிறேன், மே பாகர் ஜாராகும், மே இன் சைலண்டு, பாகர்னா வெளியே, மேனா நான், ஜாராகவும்னா செல்கிறேன், மே பாகர் ஜாராகவும்னா நான் வெளியே செல்கிறேன், மே பாகர் ஜாத்தாகும்னு சொல்லிடக்கூடாது, மே பாகர் ஜாத்தாகும்னா நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு அர்த்தம். பதினெட்டு, முற்றத்தை துடை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், ஆங்கன் ஜாடுதோ, முற்றத்தை துடை அப்படிங்கிறத ஆங்கன் ஜாடுதோ, ஆங்கன்னா முற்றம், ஜாடுதோன துடை. பத்தொன்பது, கடவுள் உன்னை காப்பாற்றுவார், ஒரு பெரியவருக்கு உதவி செய்யணும், அவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு வச்சுங்க, அவர் எப்படி சொல்லுவார், பகவான் துமேன் பச்சாலுங்கே, பகவான் இறைவன் துமேன் உங்களை அல்லது உன்னைய பச்சாலுங்கே காப்பாற்றுவார், பச்சான்னு அழுத்தி சொல்லிடக்கூடாது, பச்சானா குழந்தை, பச்சானா காப்பாற்றுறது. இருபது, நான் தூங்க போகிறேன், மே சோனைக்கேலியே ஜாரகாவும், மே சோனைக்கேலியே ஜாரகாவும், மே நான் இன் சைலண்டு, சோனைக்கேலியை தூங்குவதற்கு
சாரகாக போகிறேன். 21. நான் உன்னுடன் வர முடியாது. நான் உன்னுடன் வர முடியாது. மே துமாரே சாத் நகி ஆசக்தா. மே துமாரே சாத்து மேன நான் துமாரே சாத்னா உன்னுடன், நகி ஆசக்தா வர முடியாது, ஆசக்தானா வர முடியும், நகி ஆசக்தானா வர முடியாது. 22. நான் இதை கேட்க வேண்டும். இதை என்னன்னு கேட்கணும். நான் அதை எப்படி சொல்லணும்? முஜே எக் பூச்சுநகை. நான் எக்னா இது, பூச்சுநகை அப்படின்னா கேட்க வேண்டும். 23. நான் உள்ளே வரலாமா? கே மே அந்த ஆசக்தாகும். கே என்ன மே நான் அந்தன்னா உள்ளே, சக்தாகுனா முடியும், ஆசக்தாகுனா வர முடியும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லணும். ஒரு கொச்சின் மார்க்கை போட்டோம்னா முன்னாடி கே வேற போட்டுக்கலாம், அதனால் வர முடியுமான்னு மாற்றிக்கணும். 24. அருமையான வேலை அப்படின்னு ஒருத்தரை பாராட்டணும். உங்கள் வேலை நல்லா செஞ்சுருக்காரு ஒருத்தர், அதை பாராட்டுறதுக்கு அருமையான வேலை அப்படின்னு சொல்லணும். சாந்தார் காம், சாந்தார் காம் அப்படின்னா அருமையான வேலை. சாந்தார்னா அருமையான, காம்னா வேலை, சாந்தார் காம்னா அருமையான வேலை. 25. இது இலவசம். ஒன்று வாங்கினா இது இலவசம். ஏ முத்து அப்படின்னா, ஏன்னா இது முத்து அப்படின்னா இலவசம். ஏ முத்துக அப்படின்னா இது இலவசம். 26. இன்னும் ஒரு தடவை. எக் பார் அவர், இன்னும் ஒரு தடவை. எக் பார் அவர், எக்னா ஒரு, பார்னா தடவை, அவர்னா இன்னும். எக் பார் அவர்னா இன்னும் ஒரு தடவை, அல்லது இப்படியும் சொல்லலாம் அவர் எக் பார், இன்னும் ஒரு தடவை. 27. அவனுடன் செல்லுங்கள். அவங்க கூட போங்க, லேட்டு வழி தவறிவிங்க அப்படின்னு சொல்லணும். உஸ்கே சாத் ஜாயன், உஸ்கே சாத், உஸ்கே சாத்னா அவன் கூட, சாத்னா உடன், உஸ்கேனா அவன், அவனுடன் ஜாயன்னா செல்லுங்க. 28. நான் கொடுத்துள்ளேன். இப்போ ரெண்டு பேரும் டீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் போகிறோம், அல்லது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறோம், ஒருத்தர் கொடுத்துட்டாங்க காசு, அதை எப்படி சொல்லணும்? நான் கொடுத்துருக்குறேன். மேன தியா, நான் கொடுத்துருக்கிறேன். மேன நான், தியானா கொடுத்துட்டேன், கொடுத்துள்ளேன். 29. நான் பார்க்கலாமா, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கே மே தேக்கும், கே கேள்விக்காக போகிறது. மே நான் தேக்கும் அப்படின்னா பார்க்கலாமா, கொஸ்டின் இருக்கிறதுனால பார்க்கலாமா. 30. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மே குஷ்ஹும், மேனா நான், குஷ்னா மகிழ்ச்சி சந்தோஷம், குஸ் ஹூம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கேன், மே வந்ததுனால ஹூம் போடணும். 31. இவ்வளவு தேவையில்லைங்க, இத்தனை நகை சாயே, இத்தனைனா இவ்வளவு, சாயினா வேண்டும், நகை சாயினா வேண்டாம், தேவையில்லைங்கிறதுக்கும் இந்த நகை சாயே தான். 32. புத்திசாலித்தனமானது, நீங்கள் செஞ்ச காரியம் புத்திசாலித்தனமானது அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கு பகுத்படியா அப்படின்னா பிரில்லியண்ட், புத்திசாலித்தனம், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பகுத் படியா. 33. இது மிக நீளமானது. எக் பகுத் லம்பாகை, எக் இது பகுத்னா ரொம்ப, லம்பாகைனா நீளமாக இருக்கிறது, எக் பகுத் லம்பாகைனா இது நீளமாக இருக்கிறது. 34. இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? யகா இத்தனை பீட் கியோகை, ஆஹா இங்கே இத்தனை பீட்னா இவ்வளவு கூட்டம், கியூனா ஏன், கியூகைனா ஏன் இருக்குது, ஆஹா எத்தனை பீட் கியூகைனா இங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. 35. குழந்தைகள் நடனம் ஆடுகிறது. பச்சா நாச் ரகாக, பச்சானா குழந்தை, நாச் ரகானா நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறது கை, பச்சா நாச் ரகாக குழந்தை நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. 36. நானும் இங்கே வசதியாக இருக்கிறேன். மேபி யகா ஆரம்சே ஹூம், மேன நான், மேபின்னு நானும், யகானா இங்கே, ஆரம்சேனா வசதியாக சௌரியமாக, ஆரம்சே ஹூம் சௌரியமாக இருக்கிறேன் அல்லது வசதியாக இருக்கிறேன். ஒரு நாற்காலியில் உட்கார்றது கூட ஆரம்சே போயிட்டியே அப்படின்னா வசதியாக உட்காருங்க, சௌரியமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம்.
37. இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கிரிக்கெட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபோனில் ஒருத்தர் கேட்குறாரு. அவர் ஆஃபீஸில் இருப்பார், டிவி பார்க்க முடியாது. இப்போ என்ன நடக்குதுங்க? இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கியா ஹோ, கியா ஹோ ரகாக அபி, கியா ஹோ ரகாக அபி, அபின்னா இப்பொழுது, ஹோரகாக அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது. கியா ஹோ ரகாகனா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கியா ஹோ ரகாக அபின்னா இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 38. எல்லாம் சரியாக இருக்கிறது. சப்குத் தீக்கை, சப்குத் தீக்கை அப்படின்னா எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. ஒரு சரக்கு வந்ததா சரியாக இருக்கான்னு ஒருத்தர் பார்க்க சொல்கிறாரு. அப்போ சொல்லலாம் இந்த பதிலாக. அல்லது வண்டியில் ஒரு பெட்டியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, டூர் போகிறோம், 7 பாக்ஸு கொண்டு போயிருக்கிறோம், அப்பா சரியாக இருக்காப்பா, சப்புத் தீக்கை எல்லாம் சரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். 39. துணிகளையே உலர விடுங்க, துணிகள காய போடுங்க. கப்படைக்கும் சுக்கானே தே, கப்படான துணி, கப்படைனா துணிகள், கப்படே கோப்படினா துணிகளை, சுக்கானேனா காய விடுங்க, உலர விடுங்க. சுக்கானே தேன் அப்படின்னா உலர விடுங்கள், மரியாதையாக சொல்கிறது. இந்த தேன் வேண்டாம்னா தோ அப்படின்னு போட்டால் சின்ன பசங்களை சொல்கிறதுக்கு. சுக்கானே தோ அப்படின்னா காயப்போடு அல்லது காய விடு. 40. ஆரஞ்சு பழத்தை உரியுங்கள். சந்திரேகோ சீல்லே, சந்திரா பழம் அப்படின்னாக்க ஆரஞ்சு பழம். நார்த்தலா சந்திரேகோன்னா ஆரஞ்சு பழங்களை, சீர்லேன்னா உரிங்க, மரியாதை சொல்கிறது. சீர்லேன் அப்படின்னா உரியுங்கள். 41. இதனால் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இசே கோயில் லாப் நகி, லாப்னா லாபம். இந்த லாப் லாபம்ங்கிற வார்த்தை வந்து ஹிந்திலேருந்து தான் வந்தது நமக்கு. அவங்க லாப்னு சொல்லுவாங்க. கோயினா எதுவும், இசைனா இதனால் அல்லது இதிலிருந்து. லாப் நகி அப்படின்னா லாபம் இல்லை. இசை கோயில் லாப் நகி அப்படின்னா இதனால் எந்த லாபமும் எனக்கு இல்லை. 42. ஏதாவது புது டிசைன் வந்திருக்கா? ஒரு கடையில் நம்ம ஒரு சரக்கு வாங்கல் காணி போகிறோம், ஒரு கொள்முதல் பண்ணும்போது, கியா கோயில் நயா டிசைன் கே, கியா கேள்விக்காக போடுறது. கோயினா ஏதாவது, நயானா புதுசு, டிசைன் ஏன்னா டிசைன் இருக்கா, டிசைன்கிறது ஆங்கில வார்த்தை. கோழி நயா டிசைன் ஏன்னா ஏதாவது புது டிசைன் இருக்கா. 43. நாக்பூர் ஆரஞ்சு மிக பிரபலமானது. அது எப்படி சொல்லணும் இந்தியில்? நாக்பூருக்கு ஆரஞ்சு பகுத் பிரசித்தி, நாக்பூருக்கு ஆரஞ்சு, நாக்பூருடைய ஆரஞ்சு, பகுத்னா ரொம்ப அல்லது மிகவும், பிரசித்தி அப்படின்னா பிரபலமானது. பிரசித்தம்னு தமிழில் கூட நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. பிரசித்தம் அப்படின்னா பிரபலம். நாக்பூர் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்து ஆரஞ்சு பழம் நிறையா விளைவிக்கிறாங்க. அமராவதி இந்த மாதிரி இடங்களில் ஆரஞ்சு பழம் நிறையா விளையுது. இது எல்லாத்தையும் நாக்பூர் கொண்டு வந்துடுவாங்க, அதனால் அதுக்கு நாக்பூர் ஆரஞ்சுன்னு பேர். 44. எனது வீடு விசாலமானது, மேலக்கர் விஸ்திருத்கை. மேலாம் என்னுடைய கருணா வீடு உங்களுக்கு தெரியும். மேலாக்கர் விஸ்திருத்னா விசாலமாக, விஸ்திருத்கைனா விசாலமானதாக இருக்கிறது. அடுத்தது 45. எனது வீடு நகரின் நடுவிலே இருக்கிறது, நகரின் நடுவில் உள்ளது அப்படிங்கிறத மேலாக்கர் சகர்கே பீச் மேகை. மேரா என்னுடைய கர் வீடு, சகர்னா நகரம், சகர்கே நகரத்தின், பீச்னா நடு மையம், சகர்கே பீச் மேனா நகரின் நடுவில் ஹைனா இருக்கிறது. மேலாக்கர் சகர்கே பீச் மேகைனா நகரின் நடுவில் இருக்கிறது. நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். மே கிராயக்கே மக்கான் மே ரக்தாகும், மே நான் கிராயக்கே வாடகை, மக்கான் வீடு, மக்கான் மே வீட்டில் ரகத்தாகும் வசிக்கிறேன், வசித்து கொண்டிருக்கிறேன். மே கிராயக்கே மக்கான் மே ரக்தாகும், நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். 47. மறுபடி கொரோனா பரவி வருகிறது,
மறுபடி கொரோனா பரவி வருகிறது. இந்த செய்தி வந்து உண்மைதான். 2023 மார்ச் மாதம் 8ஆம் தேதி நான் இதை பதிவு பண்ணுறேன். மறுபடியும் 1000 பேருக்கு கொரோனா இந்தியாவில் இருக்கிறதா டெல்லி நியூஸ் சொல்லுது. அதான் எழுதியிருக்கிறேன். ஹிந்தியில் கொரோனா ஃபிர் ஃபைல் ரகாக, கொரோனா அந்த நோயோட பேர், ஃபிர்னா மறுபடியும், ஃபைல் ரகாகனா பரவி வருகிறது. ஃபைல் ரகா அப்படின்னா பரவி வருகிறது. 48, மாஸ்க் அவசியம் அணிய வேண்டும். நம்ம கூட வர்றாங்க பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ, பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இருமுறாரு, நம்ம என்ன சொல்லணும் அவர்கிட்ட? நார்த் இந்தியாவில் இருந்தாக்க மாஸ்க் அவசிய லகானாச்சாகி. மாஸ்க் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, முகமூடி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அவசியம் அப்படின்னா அவசியம், அந்த அவசியங்கிற நம்ம சொல்கிற அவசியம்ங்கிற வார்த்தை ஹிந்திலேருந்து வந்த அவசிய அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். லகானா அப்படின்னா அணியிறது, லகானாச்சாகினா அணிய வேண்டும். மாஸ்க் அவசிய லகானாச்சாகி அப்படின்னா மாஸ்க் அவசியம் அணிய வேண்டும். 49, நீண்ட பயணத்தை தவிர்க்க வேண்டும். இதனாலையும் நோய் பரவலாம் இல்லையா, அதனால் லம்பி யாத்திராசே பச்சனாச்சாகி. லம்பின நீண்ட, யாத்திரானா பயணம், யாத்திராசே பயணத்தை பச்சனாச்சாகியை தவிர்க்க வேண்டும். பச்சனைனா தவிர்க்கிறது, பச்சனாச்சாகினா தவிர்க்க வேண்டும். லம்பி யாத்திராசே பச்சனாச்சாகியை, நீண்ட பயணத்தை தவிர்க்கணும். 50, வயோதிகர்கள் கவனமாக இருங்கள். ஏன்னா வயோதிகர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், அவங்களும் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. படே லோக், பெரியவங்க, பெரிய மக்கள், படைனா பெரிய, லோக்குனா மக்கள். ஆனால் படே லோக்குனாக்க ஹிந்தியில் வயோதிகர்கள் அல்லது ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். சாவதான், கவனமாக, லக்கேன் இருங்கள். படே லோக் சாவதான் ரகேன், வயோதிகர்கள் கவனமாக இருங்கள். எத்தனை இந்த பதிவு முடிந்தது. நீங்கள் எனது அடுத்த வீடியோவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ வெளியிட்ட உடனே சிறிது நேரத்தில் உங்களை வந்து அடைஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.